இங்க ஒரு பணக்கார லேடி அவரோட டாய்லெட் பேப்பர்ல பென்சில வச்சு மார்க் பண்றா. ஏன்னா அவ வீட்டுல வேலை பாக்குற கருப்பின மக்கள் தப்பி தவறி கூட அவரோட டாய்லெட் யூஸ் பண்ணிருக்கூடாதா இந்த மாதிரி எல்லாம் பண்றா. ஒரு நாள் அவ வீட்டுல வேலை பாக்குற மின்னிக்கு அர்ஜென்டா டாய்லெட் வருது. பார்த்தா வெளியில பயங்கர காத்தோட மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே அந்த லேடியோட அம்மா, நீ மேல இருக்க டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த லேடி, கொஞ்சமா தான் தூருது, நீ வெளியவே போன்னு மனசாட்சி இல்லாம பேசுறா. அப்ப மின்னி உங்களுக்கு டீ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. அதை பார்த்ததுமே அந்த லேடிக்கு சந்தேகம் வருது. அவளும் பின்னாடியே போறா. பார்த்தா அவ எதிர்பார்த்த மாதிரியே மின்னி டாய்லெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. மின்னிக்கும் மாட்டிக்கிட்டோம் தெரிஞ்சிருச்சு. உடனே டாய்லெட் லைட்ட வேகமா அடிச்சிட்டு பிளஷையும் சத்தமா பிரஸ் பண்றா. இதுல கடுப்பான அந்த லேடி மின்னி வெளியில வந்ததுமே அவளை ஃபயர் பண்ணி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுறா. அடுத்த நாள் மின்னி கையில ஒரு பையோட அந்த லேடியோட வீட்டுக்கு மறுபடியும் வர்றா. அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்களுக்காக அந்த பையை கொண்டு வந்திருக்குன்னு சொல்றா. அந்த லேடியும் அவளை உள்ள வர்றா. அந்த பைய சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த லேடிக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. இதுல நீ என்ன தப்புன்னு கேக்குறா. அதுக்கு மின்னி,